HMPA Church presents. உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரம். எனக்கு இருவயது என்னை பாட வைத்தது, எனக்கு இருவயது என்னை வாழ வைத்தது, எனக்கு இருவயது என்னை பாட வைத்தது, எனக்கு இருவயது என்னை வாழ வைத்தது. HMPA Church presents. உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உங்களை இயேசப்பா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேணும்னு சொன்னால் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுய கட்டுப்பாடு அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல். பைபிள் என்ன சொல்கிறதுனா இச்சை அடக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 9 24 நான் வாசிக்கிறேன். அப்போஸ் நான் பவுல் என்ன சொல்கிறேன்னா, பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தய பொருளை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதாவது பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, பந்தய சாலையில் ஓடுறவங்க எல்லாத்துலேயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாட்டோடு கூட அவங்க வந்து இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு ஜெயத்தையும் ஒரு வெற்றியும் பெற்றுக்கொள்ள வேணும், முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், எல்லாத்துலேயும் இருக்கணும். ஒரு இச்சை அடக்கம், ஒரு சுய கட்டுப்பாடு வந்து இருக்கணும். பார்த்துக்கங்க, இச்சை அடக்கம் அப்படின்னா வந்து அது வந்து ஆவியின் கனிகளில் ஒன்று கூட நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா. கடைசியாக வருது இச்சை அடக்கம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இச்சை அடக்கம் இல்லை, நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது.
ஏன்னா நிறைய வசனங்கள் பாருங்க, எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் ஒருத்தன் தான் என்ன பண்ணுவான்னா பந்தய பொருளை அவன் பெற்றுக்கொள்வான்னு சொல்லிட்டு ஓடுவான். பாருங்க, பந்தயச்சாலையில் ஓடுறவங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, காலையில் 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன், இவங்க ஒழுங்காக ஓடி எங்கே இருந்து பந்தய பொருளை இவங்க பெறுவாங்களா? அப்படி உட்பட்ட நபர்கள் எதையாவது சாதிப்பார்கள் நினைக்கிறீங்களா? அப்போது சாப்பிட்றது கண்டதையும் எடுத்து நல்லா திங்கிறாங்கன்னு வைங்களேன், நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு நல்லா ஏற்றி கொழுப்பு நல்லா ஏறி போச்சுன்னு வைங்க, இப்போ இவங்க பந்தயத்தில் ஓடுறாங்க, இவங்க வந்து அந்த பந்தயத்தை ஜெயிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது சரியான எக்ஸசைஸ் வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்குது. சரியான நேரத்துக்கு அவங்க எந்திரிக்கணும், சரியான நேரத்துக்கு எந்திரிக்கணும், சரியான சாப்பாடு, அவங்க சரியான சாப்பாடை ஒரு வந்து தேவையில்லாததெல்லாம் சாப்பிடாம அளவோடு கூட சாப்பிடணும், தேவையான புரோட்டீன்ஸு அயன் இந்த மாதிரி தேவையான சத்துக்களை மட்டும் அவங்க எடுத்துக்கணும். மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்ண வேண்டும், தன்னை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து என்ன பண்ண வைத்துக்கணும். இப்போ வந்து ஒரு நல்ல பாடகர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவங்க நல்லா ஐஸ்கிரீமாக சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, நல்லா தயிராக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வாய்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சுருந்தா நல்லா பாட்டு வருமா? அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அதை பண்ணினாதான் நல்லா வந்து ஒரு பாட்டை வந்து அவங்களால பாட முடியும். அப்போ வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க கிரிக்கெட் ஓடிட்டு இருக்குது, இப்போ அதில் கிரிக்கெட்டில் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்குரிய பயிற்சி இருக்குது, அந்த பயிற்சி பண்ணும்போதெல்லாம் நமக்கு டிவிலெலாம் வந்து காட்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறீங்க, எதை பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, அதுக்கு ஒரு அதுக்கு வந்து என்ன பண்ணும், அதை நீங்கள் செய்யணும். அதுக்கு உங்கள் சரீரத்தை அங்கே பாருங்கள், அங்கே பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். பிரசங்கம் பண்ணுகிற பவுலே தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தும் போது, நீங்கள் எதையோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, காலை முக்கியமாக யார் ஒருத்தர் அதிகாலையில் எழும்புறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள் நீதிமொழிகள் 21:17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். சிற்றின்ப பிரியன் என்ன பண்ணுவான்னா தரித்திரன் ஆவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவதில்லை, அதாவது அவன் பணக்காரனாக ஆக மாட்டான். அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும் சரிங்களா. எதை எடுத்தாலும் கண்டதையும் சாப்பிட்றது, சிற்றின்ப பிரியன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆசை, அதாவது செலவெல்லாம் வந்து எப்படி பண்ணுறீங்க பாருங்கள். உங்களுக்கு வருமானத்துக்கு மிஞ்சி நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு நல்ல பணக்கார ஒரு நல்ல லக்ஸுரியான வாழ்க்கையை வாழவே முடியாது. 10 ரூபா வருதுன்னா 2 ரூபா எடுத்து வைக்க பழகிறவங்க சீக்கிரத்தில் முன்னேறி வருவாங்க சரிங்களா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சுய கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் இருக்கணும் வாழ்க்கையில், ஒரு ஒழுக்கம் இருக்கணும், எல்லாத்துலேயும் இச்சை அடக்கம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை உங்களால் வாழ முடியும். பவுல் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. நீங்களும் எதுக்குள்ளே உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளணுமோ, எதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்கணுமோ, எதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணுமோ அதில் அப்படியே நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் சீக்கிரத்தில் ஒரு உயர்வை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமீன்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.